எல்லாருக்கும் வணக்கம் நான் நம்ம தேனித்தண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிகினர்ஸுக்கு வந்து அந்த ப்ளவுஸுக்கு பின்னாடி நாட்டு கயிறு அடிப்போம் இல்லையா அது பெர்ஃபெக்டாக அடிக்க தெரியாது அது நான் இன்றைக்கி ஒரு மூன்று விதமான வழிகளில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே இது மாதிரி ஃபுல் கிளாஸில் தான் நாம் என்ன பண்ணணும் அந்த கயிறு வந்து அடிக்கணும் கயிறுக்கான துணி எடுக்கணும் நான் ஒன்றரை இன்ச் எடுக்கிறேன் ஒன்றரை இன்ச் தேவையா அப்படின்னு கேட்டால் சில பேர் ஒரு இன்ச்சு கூட எடுப்பாங்க ஆனால் ஒன்றரை இன்ச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்பி விடும்போது அது வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலும் அதை ஈவனாக இது மாதிரி ஒன்றரை பீஸ் எடுத்துக்கோங்க நான் இந்த ஒரு பீஸில் தான் நான் உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன் இது மாதிரி த்ரெட் பைப்பிங் அடிப்போம் இல்லையா அந்த த்ரெட்டை இதுக்கு உள் பக்கமாக நாம் இது மாதிரி வச்சுக்கிறோம் நல்லா டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம் ஃபோல்டு பண்ணிவிட்டு உள் பக்கம் அந்த த்ரெட்டை வச்சிட்றோம் வச்சுட்டு இப்போது அந்த கயிறோடு சேர்த்து நாம் அடிச்சு விட்றோம் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தூரத்துக்கு அந்த கயிறு நாம் எவ்வளோ நீளமாக இப்போ அடிக்க போகிறோமோ அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க அதை விட ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கணும் நாம் எட்ஜிலேயே அந்த ஃபோல்டிங்கில் தையல் போட்டுக்கிட்டு வரணும் ஆனால் அந்த கயிறில் படக்கூடாது ஓகேங்களா கால் இன்ச்சுக்கும் குறைவாக தான் அடிக்கணும் இல்லை கால் இன்ச்சு அடித்தால் கூட பரவாயில்ல ரொம்ப பெருசாக அடிக்கக்கூடாது ஆனால் அந்த கயிறுலையும் நமக்கு படக்கூடாது அந்த மாதிரி வச்சு அடிக்கணும் இப்போ அப்படியே வச்சு அடிங்க இப்போ நாம் அடிச்சுக்கிட்டாச்சு இப்போ நாம் திருப்ப போகிறோம் ஒரே ஈவனாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு வலது கையை நாம் நம்ம பக்கமாக இழுக்கணும் இடது கையை வந்து நம்ம கீழ் கீழ்ப்பக்கமாக இழுக்கணும் ஓகேங்களா அந்த டோரியை வந்து டோரி அந்த கயிறு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக இழுக்கணும் வலது கையை வந்து மேல் பக்கமாக இழுக்கணும் இழுத்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இது வந்து திருப்பிக்கிட்டு வந்துடும் பாருங்கள் இது நல்லா நம்ம நினச்ச மாதிரி சின்னதாகவே வரும் நம்ம அந்த உள்ள வந்து எந்த அளவுக்கு அந்த கயிறு கொடுக்குறோமோ அந்த திக்னஸுக்கு நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக திருப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக திருப்புற வழியில் இது ஒன்று ஓகேங்களா ரெண்டு ஸ்டிச்சிங் போடணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டு திருப்பினோம் இல்லையா பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போது ஒரு விதம் பார்த்தோம் இல்லையா இப்போ இன்னும் அடுத்த விதம் பார்க்கலாம் இது மாதிரி ஃபுல் க்ராஸில் ஒன்றரை இன்ச்சிலையே அதே மாதிரியே நான் எடுத்துக்கிறேன் ஒன்றரை இன்ச் அகலந்தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் ஒன்றரை இன்ச்சே எடுத்துக்கிறேன் ஓகே இதை அப்படியே நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நாம் அந்த கேப் வந்து விடணும் மேக்ஸிமம் கால் இன்ச்சு இருக்கலாமே ஒழிய அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ரொம்ப பெருசாக அசிங்கமாக இருக்கும் அந்த கயிறு அதனால் நாம் இது மாதிரி அடிச்சுக்கிறோம் இப்போ வந்து நாம் அந்த வாய் பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் அந்த கால் இன்ச்சு கேப் இருக்கு இல்லையா இங்கே ஓப்பனில் இருக்கக்கூடாது அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ பிசிறை வந்து நாம் கட் பண்ணி விட்டுக்கிறோம் கொஞ்சமாக பிசிறு விட்டுட்டு இப்போ நான் இது மாதிரி சைக்கிள் அந்த போக்ஸ் கம்பி இருக்குது இல்லையா டயர் அந்த இதில் வீலில் இருக்கும் இல்லையா அந்த கம்பி வச்சிருக்கிறேன் அந்த கம்பியை அந்த பிசுறை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக பிரித்து விட்டுக்கணும் பிசுறு வந்து ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ரெண்டுக்கும் நடுவில் இது மாதிரி விட்டு லைட்டாக உங்களுடைய இடது கையால் லைட்டாக இது திருக்குனிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகும் அந்த இன்ச் பகுதி வந்து நல்லா உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும் அப்போ நீங்கள் இதை உள்ளே விட்டுட்டு இது மாதிரி தள்ளுனிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும் நம்ம கால் இன்ச்சுக்கும் கம்மியாக இது பண்ணதினால இந்த கம்பியில் விடுறதுக்கு நமக்கு டைட்டாக தான் இருக்கும் ஏன்னா சின்னதாக தான் இருக்குது இல்லையா நம்ம விட்டுருக்குற கேப்பு அதனால் நாம் இதை பொறுமையாக இது மாதிரி எடுத்து விட்டு மேலே தூக்கி தூக்கி விட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியான வழி தான் இதுவும் ஓகே எவ்வளோ ஈஸியாக இருந்தது பார்த்திங்களா ரொம்ப ஈஸி அவ்வளோதான் இப்போது நிறைய பேர்கிட்ட இப்போதைக்கு அந்த கம்பி இருக்காது அந்த கம்பி சில பேருக்கு கிடைக்கவும் கிடைக்காது வேறு எந்த மாதிரி திருப்பலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரியே நம்ம கால் இன்ச்சு அங்கே அடித்தோம் இல்லையா கால் இஞ்சி குறைவாவோ கால் இஞ்சோ இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கிறோம் அடிச்சிட்டு அதில் அடித்த மாதிரியே நாம் அதனுடைய வாய் பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிசுறு அதிகமாக இருந்தால் காலிஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிடுறோம் இப்போ நாம் எதை வச்சு திருப்ப போகிறோம் அப்படின்னா நாம் அந்த முப்பட்டை ஊசி ஒன்று திக்காக ஒரு ஊசி வச்சுருப்போம் இல்லையா அந்த ஊசியோட பேக் சைடை வந்து இந்த பிசுரை வந்து இப்படி ரெண்டாக பிரித்து விட்டு அந்த இதுக்கு சென்டரில் இது மாதிரி வைக்கிறோம் எப்படி அந்த சைக்கிள் அந்த கம்பியை விட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ அந்த கேப்பில் விடுறது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு செகண்டு ட்ரை பண்ணாலே உள்ளே போயிடும் பாருங்கள் ஊசியை உள்ளேயே விட்டுருங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த சைக்கிள் கம்பியை வந்து நாம் கையிலையே பிடிச்சிப்போம் ஆனால் ஊசியை வந்து உள்ளே விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆப்போசிட் சைடு வந்துடுச்சா அப்படியே எழுத்துக்க வேண்டியது தான் ஊசியை வந்து குத்தி வழியை எடுத்துடலாம் இவ்வளோ தான் இது அதை விட ஈஸி இந்த மூன்று விதமான வழிகள்லையும் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் இதுக்கு எப்படியெல்லாம் கீழே சுங்கு வைக்கலாங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வழியில் நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்